வணக்கம் சார். வணக்கம். கிராமப்புற மக்களோட நலனுக்காக அப்படின்னு சொல்லி சொத்து அட்டை திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து பிரதமர் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இது எந்த அளவுக்கு வந்து விவசாயிகளுக்கு கிராமப்புற மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும்? இதன் மூலமாக அவர் சொல்கிற ரெண்டு பயன் சொல்கிறாரு. இந்த அட்டையின் மூலமாக ஒன்று, இதை வச்சு நீங்கள் கடன் வாங்கலாம். ரெண்டாவது, சுயசார்பு அடைவார்கள், செல்ஃப் ரிலையன்ஸ் என்று சொல்லி பிரதமர் சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே சொத்து சம்மந்தமாக ஆவணங்கள் சொத்து வச்சுருக்கவங்கள்ட்ட இருக்க தான் செய்யுது. பட்டா இருக்குது, பத்திரம் இருக்குது, அதை வச்சு அவங்க கடன் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் புதுசாக ஒரு அட்டை கொடுத்தாதான் இந்த கடன் வாங்க முடியும் அப்படின்ற நிலைமை என்பது இல்லை. இந்த அட்டையை வாங்கிறதுனால எப்படி விவசாயிகள் சுயசார்பு அடைவார்கள் என்பது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உண்மையிலே விவசாயிகள் சுயசார்பு அடையணும்னா விவசாயம் லாபகரமாக ஆகணும். வேளாண் விளைபொருள்களுக்கு நியாயமான ஒரு லாபகரமான விலை என்பதை தீர்மானிப்பதன் மூலமாகத்தான் விவசாயிகள் சுயசார்பு அடைய முடியுமே தவிர, இந்த மாதிரி புதுசு புதுசாக அட்டை கொடுக்கறதுனால அவங்க வந்து சுயசார்பு அடைய முடியாது. ரெண்டாவது, ஏற்கனவே விவசாயிகள் கடன் பெறுவதற்கு கேசிசி கார்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு ஏற்கனவே ஒரு அட்டை கொடுத்துருக்காங்க. அது 3 வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் 25% பேத்துக்கு கூட தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இன்னும் அது கொடுத்து முடியல. இன்னும் 75% விவசாயிகளுக்கு அந்த அட்டையை கொடுக்கல. இந்த அட்டை இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அரசாங்கத்தினுடைய கடன் உதவி அல்லது அரசாங்கத்தினுடைய வேளாண் சார்ந்த நலத்திட்டங்கள் இது எல்லாமே கிடைக்கணும்னு அரசாங்கம் உத்தரவு போட்டு, இந்த அட்டை கிடைக்காதனாலேயே பெரும்பகுதியான விவசாயிகளால் அரசினுடைய குறைந்தபட்ச உதவிகளை கூட பெற முடியாத ஒரு நிலைமைக்கு உள்ளாயிருக்கிறாங்க. இந்த நிலையில் இப்போ புதுசாக ஒரு அட்டையை நாங்கள் தரோம், சொத்து அட்டை என்கிற பெயரில் இப்போ அறிவிச்சிருக்கிறது என்பது தேவையற்ற ஒரு வேலை. அரசாங்கம் இப்போ இருக்கிற பொருளாதார நெருக்கடியில் இதுக்கு 1,000,000,000 ரூபாய் செலவழிப்பது என்பதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். இதன் மூலமாக ஒரு திசை திருப்புகிற நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட்டிருக்கு. இந்த சொத்து அட்டை அப்படிங்கிறது வந்து கிராமப்புற இளைஞர்களுக்கு வந்து தன்னம்பிக்கை ஊட்டக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அதில்? இல்லை, எந்த வகையில் இது வந்து தன்னம்பிக்கை ஊட்ட? இளைஞர்களுக்கு சொத்துக்கள் வந்து அப்பா பேரில் இருக்கும், அண்ணன் தம்பி 4 பேர் இருந்தால் 4 பேர்த்துக்கு பிரித்து கொடுக்கணும். யார் பேரில் சொத்து இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த அட்டை தருவாங்களே தவிர, இதில் இளைஞர்களுக்கு என்ன புதுசாக வந்து இவர் இந்த அட்டையை கொடுக்கறது மூலமாக இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை எப்படி வரும்? இதன் மூலமாக நான் நினைக்கிறது, இந்த இப்படி சொத்துக்கள் முழுவதையும் இணையதளத்தின் மூலமாக பதிவு செய்வது, ஒரே ஒரு அட்டையின் கீழே இதை வந்து கொண்டு வருவதன் மூலமாக புதிய ஒரு வரிவிதிப்பு திட்டத்திற்கான சதி அரசாங்கத்திடம் இருக்கிறதோ என்கிற சந்தேகம் எனக்கு எழுகிறது. ஏன் சொன்னால், இந்த பிஜேபி ஆட்சியாளர்களை பொறுத்தவரை அரசுக்கு ஆதாயம் இல்லாமல் எதையுமே அவங்க செய்ததில்லை. இப்போ ஒரே நாடு ஒரே வரின்னு சொல்லும்போது எல்லாருமே என்ன நினச்சோம், சரி ஒரே வரி இருந்தால் நல்லது தான், 4 வரி கட்டுறதுக்கு பதிலாக அப்படின்னு தான் நினச்சோம். இப்போ மாநில அரசாங்கங்களும் சரி மக்களும் சரி படாத பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்படி சொத்துக்கள் பூராத்தையும் ஒரு இணைய வழியாக பதிவு செய்வது, அட்டையின் மூலமாக இது ஒரு அட்டையின் மூலமாக அட்டையை கையில் கொடுப்பதன் மூலமாக அநேகமாக பின்னாடி ஒரு மிகப்பெரிய அளவில் சொத்து வரி என்கிற பெயரில் ஒரு புதிய வரி விதிப்புக்கு இதன் மூலமாக மத்திய அரசாங்கம் திட்டமிடுகிறதோ என்கிற சந்தேகம் எனக்கு எழுகிறது. விவசாயிகளுக்கு அப்போ இந்த சொத்து அட்டை அப்படிங்கிறது எந்த விதத்துலையுமே பயன் தரக்கூடியதாக இருக்காதா? நிச்சயமாக கடுகளவு கூட பயன் கிடையாது சார். என்ன பயன் சொல்லுங்கள்? இப்போ ஏற்கனவே கடன் வாங்குறதுக்கு கிசான் கிரெடிட் கார்டுன்னு ஒன்று கொடுத்து வச்சுருக்கீங்க, அதை முதல்ல முழுசாக கொடுத்து முடித்தாவே நாங்கள் கடன் பெற முடியும். சொத்து அடமானம் வைக்கிறதுக்கு ஏற்கனவே பட்டா இருக்குது, பத்திரம் இருக்குது, அதை கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் புதுசாக ஒரு அட்டை கொடுக்கறது மூலமாக என்ன வரப்போகுது? ஏற்கனவே ஏராளமான அட்டைகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க, அது பூரா சும்மா தான் தூங்கிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே வருமான வரிக்கு ஒரு அட்டை இருக்குது, ரேஷன் கார்டுக்கு ஒரு அட்டை இருக்குது, வோட்டர் ஐடிக்கு ஒரு அட்டை இருக்குது, டிரைவிங் லைசன்ஸுக்கு ஒரு அட்டை இருக்குது, ஆதார் கார்டுன்ற பேரில் ஒரு அட்டை இருக்குது. இவ்வளோ அட்டைகள் ஏற்கனவே எல்லோரும் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த அட்டைகள் எல்லாம் என்ன பிரயோஜனம் இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும் ஒரு அடிஷ்னலாக ஒரு அட்டை என்பதை தவிர, சொத்து தகராறு முழுவதற்கும் இந்த அட்டைக்குள் தீர்வு இருக்கிறது என்பதெல்லாம் அதீதமான ஒரு கற்பனை. நிச்சயமாக அதன் மூலமாக தீர்வு கிடைக்க போகிறதில்லை. அது குடும்பத்துக்குள்ளே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பதன் மூலமாக நடக்குமே தவிர, அட்டையின் மூலமாகவா சொத்து தகராறு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்வு காண முடியும்? அதுக்கான வாய்ப்பே கிடையாது. சரி, அப்போ இந்த சொத்து அட்டையோட நோக்கம்தான் என்ன? இல்லை இல்லை, இப்போ அரசுக்கு எதிரான இப்போ வேளாண் விரோத சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதனுடைய விளைவாக நாடு முழுவதும் மத்திய அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையில் மக்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்க, விவசாயிகள் இருந்துக்கிட்டு இருக்காங்க. எதையாவது ஒன்றை சொல்லி திசை திருப்புவது என்பதை ஒரு தந்திரமாகவே இந்த அரசாங்கம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சம்பவம் நடைபெறுகிற போதும் திசை திருப்புவதற்கான ஒரு தந்திரமாக எதையாவது ஒன்றை அறிவிப்பது என்பதை வழக்கமாகவே வைத்திருக்கிறார்கள். அத்தகைய தந்திரங்களில் ஒன்றுதான் இந்த சொத்து அட்டை என்கிற அறிவிப்புமே தவிர இதனால் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. நன்றி சார். வணக்கம்.